அன்பார்ந்த கும்பராசி நேர்களை வருகிற குரு பயிற்சியானது வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி நவம்பர் பதிமூணாம் தேதியும் திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி நவம்பர் இருபதாம் தேதியும் நிகழவுள்ளது இந்த குரு பயிற்சியில் குரு பகவான் மகர ராசியிலிருந்து கும்பராசிக்கு இடப்பெயர்ச்சியாக போகிறார் இவ்வாறு ராசியில் சஞ்சாரம் செய்யும் குரு பகவான் இதுவரை திருமணம் தாமதமானவர்களுக்கு திருமணத்தையும் புத்திரபாக்கியம் தடைப்பட்டவர்களுக்கு புத்திரபாக்கியத்தையும் ஏற்படுத்தி தரப்போகிறார் அது மட்டுமல்லாமல் உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு உத்தியோக உயர்வுடன் கூடிய வேலை மாற்றத்தையும் சகலவித சௌபாக்கியங்கள் மற்றும் அதிர்ஷ்டத்தையும் அள்ளித்தரும் பயிற்சியாகவே இந்த குரு பயிற்சி உங்களுக்கு அமையப்போகிறது கும்பராசி என்பர்களுக்கு இந்த குறுப்பெயர்ச்சியில் குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்கப் போகிறது என்பதனை காண்போம் குடும்பத்தில் குதகலம் இருக்கும் குலதெய்வ வழிபாடு தெய்வ அனுகிரகமும் கெட்டப்போகிறது இந்த காலகட்டத்தில் மேலும் குடும்பத்தில் அன்பு மகிழ்ச்சியும் நிலவப் போகிறது குடும்ப உறுப்பினர்களுடன் சுமூகமான உறவு காணப்படப்போகிறது குழந்தை பெயர் வேண்டி தவம் கிடைப்பவர்களுக்கு தங்கள் எண்ணம் ஈடேற கண்டு மன மகிழ்ச்சி அடையப் போகிறீர்கள் நண்பர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள் பொருளாதாரத்தில் ஏற்றமான நிலையே இருக்கப் போகிறது இந்த காலகட்டத்தில் காதல் மற்றும் திருமண வாழ்க்கை கும்பராசி இளம் வயது நண்பர்கள் தங்கள் காதல் முயற்சிகள் கைகூட காண்பீர்கள் நீண்ட காலமாக முயற்சி கைகூடாதவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் திருமணம் நடைபெறப் போகிறது கணவன் மனைவி உறவு சுமூகமாகவே இருக்கப் போகிறது தம்பதியர்கள் வெளியிடங்களுக்கு சென்று வருவதன் மூலம் ஒற்றுமை கூடி மனு முயற்சியும் அடையப் போகிறீர்கள் நிதி நிலைமை உங்களது பொருளாதாரம் நீங்கள் வரவேற்கத்தக்க வகையில் இருக்கப் போகிறது அதிர்ஷ்டமும் உங்களை நாடி வரும் பூர்வீக சொத்து வகையில் ஆதாயம் கிடைக்கப் பெறுவீர்கள் இந்த காலகட்டத்தில் அனைத்திலும் நல்ல லாபம் கிடைக்கும் ஊக வணிகங்கள் மற்றும் பங்கு மற்றும் பொருளாதார வர்த்தகத்தின் நல்ல தன லாபத்தை எதிர்பார்க்கலாம் வரவுக்கேற்ற செலவுகளையும் நீங்கள் சந்திக்க நேரும் அந்த விஷயத்தில் மட்டும் கவனமாக இருங்கள் வேலை மற்றும் தொழில் பணியிட சூழல் வரவேற்கத்தக்க வகையில் இருக்கும் அரசு துறை பணிபுரிபோர்கள் அதிக பணிகளை மேற்கொள்ள நேரும் தனியார் துறை அலுவலர்கள் சிறப்பாக செயல்பட்டு பெயரும் புகழும் பெறுவீர்கள் சக ஊழியர்களின் ஆதரவும் நல்லிணக்கமும் கிடைக்கப் பெறுவீர்கள் சுயதொழிலில் ஏற்றம் ஏற்படும் அதிக லாபங்களை எதிர்பார்க்கலாம் இந்த காலகட்டத்தில் கூட்டுத்தொழில் செய்பவர்கள் தன்னிலையில் ஏற்றம் காணப்பட போகிறது மொத்தத்தில் தொழில் மற்றும் வேலை சிறப்பாகவே இருக்கப் போகிறது இந்த பயிற்சி காலகட்டத்தில் நீங்கள் உங்களது ஆரோக்கியத்தில் சற்று கவனமாக இருக்க வேண்டும் முறையற்ற மற்றும் நேரம் தவறி உணவு காரணமாக வயிற்றுப்புண் மற்றும் அஜீர்ணக் கோளாறுடனால் பாதிப்பு ஏற்பட வாய்ப்புள்ளது எனவே சரியான உணவு மற்றும் முறையான ஓய்வு இந்த காலகட்டத்தில் அவசியம் கல்வி பள்ளி மாணவர்கள் கற்கும் ஆர்வம் அதிகரிக்கும் புதிய விஷயங்களை கற்றுக்கொள்வதில் நாட்டம் செல்லும் அனைத்து துறையில் மாணவர்களும் தேர்வில் சிறப்பான முறையில் எழுதி வெற்றி பெறுவீர்கள் மொத்தத்தில் கும்பராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் பொன்னான காலகட்டமாகவே இருக்கப் போகிறது இந்த காலகட்டத்தில் ஏற்படும் சிறிய அளவிலான பிரச்சினை இன்று உங்களை பாதுகாத்துக் கொள்ள இந்த பரிகாரங்களை மேற்கொள்ளுங்கள் குலதெய்வ கோவிலுக்கு அன்னதானம் செய்வது சிறப்பு வியாழக்கிழமையே பசுவிற்கு வாழைப்படம் உணவாக கொடுப்பது நல்லது கோவில் அச்சகர்களுக்கு வஸ்திரதானம் செய்வது மிகுந்த பலன்களை உங்களுக்கு பெற்றுத்தரும் நன்றி